ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனெட்டிக் சாண்ட் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பார்ட் டூ வீடியோ தான். ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறுவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு போல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கோலமாவு. ஸோ கோலமாவு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் வாட்டர், இல்லைனா வந்து அப்படியே தண்ணி ஆகிடும், லைக் ஃபுல்லாக அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு மாதிரி லம்பியாக இருக்கணும். அடுத்தது நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த அக்ரிலிக் பெயிண்ட். சப்போஸ் உங்ககிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் கோலமாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கோலமாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு உங்களுக்கு எவ்வளோக்குள்ளோ நீங்கள் கலர் தேவையோ அவ்வளோக்குள்ளோ நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ அக்ரலிக் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக நான் இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், ஸோ தட் அது கொஞ்சம் வெல் மிக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் கம்பைண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ண போதும். கொஞ்சம் ஃபெவிகால் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சமாக கோலமாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பர் பர்ஃபெக்டாக வரும். இந்த கைனெட்டிக் சாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நான் சால்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன், அதை விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.